கிழக்கு மாகாணத்தில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதிலும் மட்டக்களப்பு நகரில் வீதிகள் உடைந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருப்பதான செய்திகளும் இன்றைய தினம் வெளியாகி இருக்கின்றன. எனவே மட்டக்களப்பில் ஏற்பட்டிருக்கிற மழை வெள்ளத்தால் பல பிரதேசங்கள் மூழ்கியிருப்பதோடு பல வீதிகள் உடைந்து சேதமடைந்திருக்கின்றன. இதனால் போக்குவரத்து சேவை துண்டிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வீடுகளுக்குள் வெள்ளத்தால் சிக்கியவர்களை படகு மற்றும் உளவு இயந்திரங்களின் உதவியுடன் விட்டு பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதோடு நகரை சூழவுள்ள பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளத்தால் தூர இடங்களுக்கான பஸ் போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அத்துடன் பல பிரதேசங்களுக்கான படகு சேவை இடம்பெற்று வருகிறது. சீரற்ற காலநிலை காரணமாக கடந்த சில தினங்களாக பெய்து வரும் அடைமழையால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து குளங்களும் நிறைந்ததை அடுத்து குளங்களின் வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டிருக்கின்றன. இதனால் வயல்நிலங்கள் மற்றும் ஆறுகள் நிறைந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. வெள்ளம் காரணமாக கிரான், புலிப்பாய்ந்தகல், வவுனதீவு, புத்தூர், அதிரத்தில், மட்டக்களப்பு, மண்டூர், வெள்ளாவலி, செங்கலடி, சித்தாண்டி, பட்டிருப்பு, போரத்தீவு பிரதேசங்களுக்கு இடையிலான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதை அடுத்து அப்பகுதிகளுக்கு படகு சேவை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மட்டக்களப்பு, புளியந்தீவு, களப்பை அண்டிய வாவிக்கரை வீதிகள், கோட்டைமுனை, ஊரணி, இருதயபுரம், மாமாங்கம் போன்ற பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ள அதேவேளை மட்டக்களப்பு பொதுச்சந்தை கட்டடம், மாநகர சபை, பிரதான பஸ் இருப்பு நிலையம், தனியார் பஸ் இருப்பு நிலையம், விமான நிலையம் மற்றும் தாழ்நிலப் பகுதிகளில் உள்ள வர்த்தக நிலையங்கள் என்பனவற்றுக்கும் வெள்ள நீர் புகுந்திருக்கிறது. இதனையடுத்து தூர இடங்களுக்கான போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருப்பதோடு நகரமும் செயலிழந்து காணப்படுகிறது. மட்டக்களப்புக்கும் கல்முனைக்கும் இடையிலான கல்லடி பாலத்துக்கருகில் ஏற்பட்ட வெள்ளத்தால் அதனுடனான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதோடு மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை ஏறாவூர்பட்டு பிரதேசத்துக்குட்பட்ட மாவடி ஓடை, ஈரலக்குளம், வண்ணாத்தியாறு போன்ற இடங்களில் உள்ள மக்கள் விமானப்படையின் உதவியோடு உலங்கு வானூர்தியூடாக மீட்கப்பட்டு வருகிறார்கள். இதனையில் வெள்ளத்தில் சிக்கி துன்பத்துக்குள்ளாகியுள்ளவர்களை பிரதேச செயலக உதவி பிரதேசாளர் திருமதி என் பிரிந்தனின் உடனடி நடவடிக்கையால் மீட்பு பணிக்கான சகல ஏற்பாடுகளையும் மாவட்ட அனர்த்த முகாமைத்து உதவி பணிப்பாளர் ஏஎம்எஸ் சியாத் முன்னெடுக்கவிருக்கிறார். வெள்ள பாதிப்புக்குள்ளான மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதோடு அவர்களுக்கான சமைத்த உணவுகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் குளங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதால் வெள்ள நீர் மேலும் அதிகரிக்கலாம் என எதிர்வு கூறப்படுகிறது. எனவே தாழ்நிலப் பகுதியில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் தேவையற்ற பயணங்களை தவிர்த்துக் கொண்டு பாதுகாப்பாக இருக்குமாறும் மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஜஸ்டினா முரளிதரன் பொதுமக்களை இவ்வாறு கேட்டிருக்கிறார். அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையில் 34,885 குடும்பங்களைச் சேர்ந்த 23,876 பேர் இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்க, அதாவது 123,876 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 52 நலம்புரிய நிலையங்களில் 6,710 பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் அம்பாறை மாவட்டத்தின் இங்கினியாகல பிரதேசத்தில் 240 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், மகாவோயா பிரதேசத்தில் 132.6 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவில் திணைக்களத்தின் அம்பாறை மாவட்ட வானிலை அவதானிப்பாளர் அக்மல் தெரிவித்திருக்கிறார். அம்பாறை கண்டி வீதி, அம்பாறை கல்முனை பிரதான வீதிகளின் போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளின் நீர்மட்டம் வெகுவாக உயர்வடைந்திருக்கிறது. தாழ்நில பிரதேசத்தில் வசித்து வந்த மக்கள் இடம்பெயர்ந்து உறவினர்கள் இல்லங்களிலும், பாடசாலைகள், ஆலயங்கள் போன்றவற்றிலும் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மாவட்டத்தில் 34,185 குடும்பங்களைச் சேர்ந்த 123,876 பேர் இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே மழை வீழ்ச்சி காரணமாக இந்த மாவட்டத்தில் செய்கை பண்ணப்பட்ட ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய செய்கைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நிலையில் இந்த மாவட்டத்தின் நெற்செய்கை மற்றும் உப உணவு பயிற்சிகை போன்றவற்றுக்கும் பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. இதேவேளை கடற்றொழில் ஈடுபட்டு வருவர்கள் தமது மீன்பிடி படைகள் வள்ளங்கள் போன்றவற்றுக்கு கடற்கரைந்து வெகு தொலைவுக்கு அப்புறப்படுத்தி கரையொதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. இதேபோன்று தென்மராட்சி பகுதியும், யாழ்ப்பாணத்தின் தென்மராட்சி பகுதியும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே 1,303 குடும்பங்களைச் சேர்ந்த 4,156 பேர் இதன் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். யாழ் குடநாட்டில் கனமழை பெய்து வரும் நிலையில் தென்மராட்சி பிரதேசத்தின் நெற்செய்கை நிலங்கள் முற்றாக நீரில் மூழ்கியிருக்கின்றன. எழுதுமட்டுவாழ், மிருசுவில், அதினத்தில், கரம்பகம், மந்துவில், மீசாலை, சரசாலை, மட்டுவில், அல்லறை, கச்சாய், கைத்தடி, நாவற்குழி, தங்கன்தோப்பு போன்ற அதனத்தில் தனங்கிழப்பு வயல் நிலங்கள் நீரழிவாக மூழ்கியிருக்கின்றன. குடியிருப்புகளில் வெள்ளம் உட்புகுந்திருக்கிறது. வெள்ளத்தால் சரசாலை, மட்டுவில், மெருசுவில், கொடிகாமம், அல்லாறை, கைத்தடி, நாவற்குழி ஆகிய பிரதேசங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. இதனத்தில் நுவரெலியா மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் 226 குடும்பங்களைச் சேர்ந்த 898 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நுவரெலியா மாவட்ட செயலாளர் நந்தன கலபட இது தொடர்பிலான விடயங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். 147 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்திருப்பதோடு 75 குடும்பங்களைச் சேர்ந்த 298 பேர் 7 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவரால் தெரிவிக்கப்படுகிறது. எனவே 226 குடும்பங்களைச் சேர்ந்த 898 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் நந்தன கலபடவினால் இவ்வாறு கூறப்படுகிறது. கந்தப்பள்ளி அதினத்தில் கோட்லட்சுமா தோட்டத்தில் மண்சரி அபாயம் காரணமாக 37 குடும்பங்களைச் சேர்ந்த 161 பேர் குறித்த தோட்டத்தில் அமைந்துள்ள சமர்ஹில் பாடசாலையில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
மேலும் கொங்கோடியோ தோட்டத்தில் மண் சரி அபாயம் காரணமாக 14 குடும்பங்களைச் சேர்ந்த 54 பேர் கோவில் உள்ள பாதுகாப்பு இடத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். வலப்பனை அதிரத்தில் குருந்தோயா அல்மா பாலர் பாடசாலையில் 14 குடும்பங்களைச் சேர்ந்த 47 பேரும் பண்டிதாய கும்புர பாடசாலையில் உள்ள பாதுகாப்பான நிலையத்தில் 8 குடும்பங்களைச் சேர்ந்த 25 பேரும் இவ்வாறு தங்கியிருக்கிறார்கள் என்பதாக இந்த செய்திகள் தரப்படுகின்றன. எனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பகுதியிலிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெற வேண்டும் என்று போலீசாரும் மக்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மத்திய மலைநாட்டுப் பகுதிகளில் அதிக மழைவீழ்ச்சி பதிவாகி வருகிற நிலையில் மத்திய மலைநாட்டுப் பகுதிகளிலும் கிழக்கு மற்றும் வடமேல் பகுதிகளில் அதிகளவு மழைவீழ்ச்சி பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதன் காரணமாக கண்டி மாவட்டத்தில் ஹாரிஸ் பத்துவ மெதுதும்புர கங்கவட்ட கோரல உடுதும்புர தொழுவ யட்டினுவர உடப்பலாத்த பாத்தஹேவாகெட்ட தெல்தொட்ட பாத்துதும்புர ஆகிய பிரதேசங்களிலிருந்து வெளியேறுமாறு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரான பிரதி போலீஸ் மாதிபரான நிகால் தல்துவ இவ்வாறு குறிப்பிடுகிறார். அதேபோன்று மாத்தளை மாவட்டத்தினுடைய வெல்கம்பு அம்பகம்பு அம்பகம்பு கோரலை ரத்தொட்ட நாவுல மற்றும் உக்குவேல மற்றும் உரளியா மாவட்டத்தின் வலப்பனை ஆகிய பிரதேசங்களுக்கும் சிவப்பு எச்சரிக்கை இவ்வாறு விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரதேசங்களில் மண் சரிவு ஏற்படுவதற்கான எச்சரிக்கை நிலைமை இருப்பதால் அங்கிருந்து வெளியேறுமாறு மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையால் 109 ஓமந்தை வீதியின் போக்குவரத்துகள் முற்றிலும் பாதிப்படைந்திருக்கின்றன. யாழில் இருந்து வரும் வாகனங்கள் யாழுக்கு வரும் வாகனங்கள் மன்னாரனூடாக பயணிக்க முடியும். அந்த வீதிகளில் ஓரிரு இடங்களில் நீரில் மூழ்கும் அபாயம் காணப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த வீதிகளில் பயணிக்கும் போது எச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டியது அவசியம். விசேடமாக மதவாச்சியினூடாக கெபிதிகொல்லாவ வெளியோயா முல்லைத்தீவு பரந்தன் வரையில் பயணிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இருந்தபோதும் வெளியோயா பிரதேசத்திலும் ஓரிரு இடங்களில் வீதிகள் நீரில் மூழ்கும் எச்சரிக்கை நிலைமை இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த வீதிகளுக்கு பதிலாக மாற்று வீதிகளை பயன்படுத்துவது பொருத்தமானதாக இருக்கும். ஏனெனில் வீதி போக்குவரத்து முற்றிலும் பாதிப்படைந்திருக்கிறது. வவுனியா தலைமை போலீஸ் நிலையத்தின் 107 என்ற அவசர அழைப்பு இலக்கத்துக்கு மக்கள் தொடர்பு கொள்ள முடியும். 24 மணி நேரமும் இந்த இலக்கம் செயற்பாட்டில் இருக்கும். வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு சேவை வழங்குவதற்காக இந்த இலக்கம் அமைக்கப்பட்டிருப்பதோடு தமிழ் மொழி மூலம் சேவை வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்படுகிறது. மக்களின் அவசர தேவைகளுக்கான ஒருங்கிணைப்பு செயற்பாடுகள் போலீசாரினால் பெற்றுக் கொடுக்கப்படும். இதற்கு மேலதிகமாக அனர்த்த முகாமைத்துவ பிரிவுடன் கலந்துரையாடி பொதுமக்களை அனர்த்தங்களிலிருந்து பாதுகாப்பு ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு போலீசார் தயாராக இருக்கிறார்கள் என்றும், எனவே மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் போலீசாரினால் இவ்வாறு விடுக்கப்பட்டிருக்கிற கோரிக்கையாக அமைய பெற்றிருக்கிறது. இதே நேரத்தில் இதனோடு இணைந்ததாக இன்னமொரு தகவல் குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்த வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் பிரதானமாக இந்தந்த இடங்களில் இவ்வாறான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. சில இடங்களில் வீதி போக்குவரத்துகள் தடைபட்டிருப்பதான தகவல்கள் தரப்படுகின்றன. வெள்ளத்தில் சிக்கொண்டிருந்த விவசாயி ஒருவர் ஹெலி மூலம் மீட்கப்பட்டதான சம்பவம். மட்டக்களப்பு புல்லுமலை தம்பிட்டி மற்றும் மாவடி ஓடை வண்ணாத்தி ஆறு பகுதியில் உள்ள வயல்களில் வேளாண்மை நடவடிக்கைகளில் சென்ற 7 விவசாயிகள் அந்த பகுதியில் ஏற்பட்டிருந்த வெள்ளத்தினால் அங்கிருந்து வெளியேறி வீடு திரும்ப முடியாமல் இரு தினங்களாக சிக்கொண்ட நிலையில் ஒரு விவசாயியை விமானப்படையினர் இவ்வாறு மீட்டிருக்கிறார்கள் என்பதான தகவலும் தரப்படுகிறது.